ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு நலபாகம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு நலபாகம்ல செட்டிநாடு ஸ்பெஷல் கத்திரிக்காய் அவியல் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த கத்திரிக்காய் திறக்கல நல்ல சாஃப்ட் இட்லி கூட தோசை கூட தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம தரக்கல் செய்யறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுல பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு. சோ உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், பூண்டு ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். அது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருள் சேர்க்கலாம். நம்ம இந்த பச்சை மிளகாவும் பூண்டையும் வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, ஒரு 4-5 முழுசா இருக்க முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து சோம்பு, அதையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வறுத்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து தேங்காவை ஆட் பண்ணும். சோ தேங்காவை ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லயே தேங்காய் வதங்கினா போதும். சோ இது வந்து ஒரு கூடவே இந்த தேங்காயும் போட்டு ஒரே 1 நிமிஷம் வதக்கி விட்டீங்கன்னா போதும். இப்படி வதக்கிட்டு நம்ம வந்து தேங்காவை போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா எந்த டிஷ்ஷா இருந்தாலுமே அந்த தேங்காய் வந்து தனியா பிரிஞ்சு வராது. அந்த தரக்கலுக்கு ஒரு குக்கர்ல ஆயில் ஹீட் பண்ணிருக்கேன். அதுல ஒரு 4-5 மிளகு, ஒரே 1 பீஸ் பட்டை, கொஞ்சமா வந்து கருவேப்பிலை, இதை மட்டும் தாளிச்சுக்கலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸ்ல இருக்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு லைட்டா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இதுலயே ஒரு குட்டி சைஸ் தக்காளி, ஒரே 1 தக்காளி போட்டீங்கன்னா போதும். இந்த தக்காளி போட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமா வதங்கிடும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுல கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்க்க போறோம். சோ 4 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். 1-2 உருளைக்கிழங்கு அதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் குட்டி குட்டியா. நம்ம போட்டிருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லயே வச்சு வதக்கி விட்டுருங்க. அது வதங்கி அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டும் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து நீங்கள் அந்த திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முந்திரி பொட்டுக்கடலாம் போட்டிருக்கிறதுனால அது இன்னும் திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தண்ணி குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட்டும் காரமும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிடணும். சால்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ குக்கரை மூடிட்டு ஒரே 1 விசில் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட செட்டிநாடு அவியல் ரெடி. நம்மளோட தரக்கல் வந்து குக்கரில் 1 விசில் வச்சதுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே நான் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். அவ்வளோதான். இது வந்து செட்டிநாடுல ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு, செட்டிநாடு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தரக்கல். இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, கள்ள வீட்டை அவியல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எங்களோட வெட்டிங்ஸ்ல எல்லாம் இட்லிக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷா வந்து சர்வ் பண்ணுவாங்க. சோ இந்த செட்டிநாடு தரக்கல் கள்ள வீட்டு அவியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம செட்டிநாடு நலபாகம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.